कल्पित कल्पोजम प्रत्यक्ति गजगे सरी यहाँ सजीव तक गुरु भोग यहाँ तस्मदिष्ठा प्रसिद्ध अनैत है मेरे को ज्योतिष गजगे सरी डॉक्टर आचार्य हरीश रामन अनुभव नमस्कार ना सलाह कुड़िये पलंगले लामे वोचार अपने नाटी पढ़े लग कुड़िये ग्रहणे लग गए वही तो सलाह कुड़िये पलंगले उनका सुलिया ज्यादा नहीं बढ़ला उनके दशा बुद्धि ना नाम देना लामे ना அது செக் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் உங்க ஜாதகத்துடைய பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்க வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு பண்ணலாம் இல்லை ஃபோன் பண்ணியும் கேட்கலாம் பெயின் கன்சல்டேஷன் மூலயமாக நீங்கள் என்ன பண்ணலாம் இன்றைய நாள் April 22, 2022 சுபக்ருத்து வருடம் சித்திரை மாதம் 9 பூராட நட்சத்திரம் தனுசு ராசி தேய்பிரை சஷ்டி சஷ்டி வழிபாடு பற்றி நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் எதிரிகள் தொல்லை போடுறது பிபி மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் இருக்கிறது குழந்தை பிராப்தம் ஏற்படுறது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சஷ்டி விரதம் இருக்கிறது நடக்கும்னு சொன்னோம் நீங்களும் இருங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சுபிக்ஷத்தம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் சிறுவளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டேன்னா இந்த முழுவதும் நடக்கும் ராகு காலம் காலை 10:30 12 வரை இருக்கிறது யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை இருக்கிறது குடிகை காலை 7:30 9 வரை இருக்கிறது சுப ஹோரைகள் காலை 6:00 to 7:00 வரை இருக்கிறது 1:00 மதியம் 1:30 வரை 5:00 to 6:00 வரை இரவு 8:00 to 9:00 வரை 11:00 to 12:00 வரை இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை கொடுப்பார் மேஷ ராசி நண்பர்களுக்கு கடவுளுடைய எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கல்யாணம் ரொம்ப விஐபி கல்யாணமாக இருக்கலாம் ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க மனசு நிறைஞ்சிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் நிறைய தான தர்மங்கள் பண்ணக்கூடிய மகிழ்விக்கக்கூடிய குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய கடவுளுடைய அனுகிரகம் பிராப்தம் ஏற்படக்கூடிய அபாரமான ஒரு நாளாக நினைவு ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் தெய்வ வழிபாடு குருமார்களுடைய வழிபாடு மட்டுமே பண்ண வேண்டிய ஒரு நாள் எந்த விதத்திலுமே மற்றவங்களுக்காக போய் சிபாரிசு பேச வேண்டாம் பிரச்சனை வரக்கூடிய ஒரு நாளாக மிதுன ராசி நண்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி ஒருத்தரை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வேணும் அதே மாதிரி புதிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும் நிறைய பேர் அக்ரிமெண்ட்டு புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அம்சங்கள் வரும் ரொம்ப நாள் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் பிரச்சனை இருக்கும் அதாவது ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை தொழில் பார்ட்னராக இருக்கலாம் அவர் வந்து உட்கார வச்சு இந்த நாள் பைசல் பேசி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கணக்கெலாம் பார்த்து டேலி பண்ணி இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் கவான் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் இனிமேல் வந்து எல்லா பிஸ்னஸ்லாம் ரொம்ப ஜோராக போகக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் கடகராசி நண்பர்கள் நல்ல பிடிச்ச விஷயங்களை சாப்பிட்றது அதே மாதிரி உணவு பழக்கங்களில் உங்களுக்கு பிடிச்சா போல் இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஏராளமான பண வரவு திடீர் பண வரவு சம்பள உயர்வு சம்பள பாக்கி வசூல் பண்ணுறது திடமான பண வரவு வாடகை வாங்கக்கூடிய ஒரு யோகம் லீஸ்க்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க புதிய தொழில் அமைவதற்கான அமோகமான ஒரு ஆற்றல் புதுசாக பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணக்கூடிய வாழ்க்கையில் அத்தை மாமா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சுபகாரியம் நடக்கிறது இதெல்லாம் நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக சிம்மராசி நண்பர்கள் மன ஒற்றுமை மனசு சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை குழந்தை பிறப்பு திருமணம் உபநயனம் பண்ணுறீங்க நிறையா பேர் ஒரு 4 குழந்தைகளுக்கு காசு இருந்ததுன்னா தயவுசெய்து ஒரு 5 குழந்தைகளுக்கு சமஷ்டியில் உபநயனம் பண்ணி வைக்க ரொம்ப நல்லா இருக்கு பிராமணர்களுக்கு யக்ஞோபவீதம்னு சொல்லுவோம் அது ரொம்ப முக்கியம் அது இருந்தானா மற்றவங்க பண்ணக்கூடிய அந்த பாவ பிராயச்சித்தங்களை நம்ம கழுவ முடியும் வெறும் காயத்ரி ஜபத்தினால் மட்டுமே நடக்கும் அது குழந்தைகளுக்கு சமஷ்டியில் வந்து உபநயனம் பண்ணி வச்சோம் யக்ஞோபவீத தாரணம் பண்ணி வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் குலத்தில் இருக்கக்கூடிய குழந்தை பிராப்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் உங்களால் பண்ண முடியலன்னா அது யார் பண்ணுறாங்களோ அட்லீஸ்ட் அவங்களுக்காக உங்களோட சகாயத்தை பண்ணுங்க நிறைய நல்ல விஷயம் கன்னிராசி நண்பர்கள்
பண தேவைகள் பூர்த்தி ஆகும். புதுசாக ஒரு பீரோ வாங்கினீங்க கண்டிப்பாக, ஆர் சேஃப்டி லாக்கர் ஒன்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடம்புல கொழுப்பு சத்து கொஞ்சம் அதிகமாகும், கொலஸ்ட்ரால் கண்டென்ட் உடம்புல ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டு நாள் செக் பண்ணியிருந்தேன், அதனால் நிறைய எக்ஸசைஸ் பண்ணி எப்படியா டம்பிள்ஸ்லாம் எடுத்து உடம்பு அப்படியே கொஞ்சம் ஸ்லிம்மாக ஃபிட்டாக பண்ணுவாங்க. பாடி ஷேமிங் அப்படின்னு நிறைய ஆப்ஸ்லாம் வருது, அதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு செட் ஆகுங்க. நீங்களும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுங்க, புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுங்க. அதை பார்த்து பல பேர் இன்ஸ்பயர் ஆகி நானும் பண்ணுறேன்னு காலையிலே கிளம்பி லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு நாள் போவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. தான் துலாம் ராசிங்கிறது மன ஒற்றுமைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல எண்ண ஓட்டங்கள் இருக்கும், பெருமையான விஷயங்கள் நடக்கும், உங்களை மரியாதைப்படுத்துவாங்க. அதே மாதிரி திடமான பண வரவு ஆன்லைன் மூலயமா வரும், ஆன்லைனில் ட்ரேடிங் சூப்பராக செட்டும். தங்கம் மாதிரி விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் உண்டு. எல்லாத்துலேயும் ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி வரக்கூடிய அமோகமான ஆற்றல் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பணம் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். பல விஷயங்கள் நீங்கள் பேசுவீங்க, அதை அப்படியே நடவேற்றவும் செய்வீங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே மாதிரி உங்களால் முடிக்க முடியும். ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா ஈஸியாக அதை கவர்ந்து பல பேர் உங்களுக்கு வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு பேச்சு தமிழ் இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் மட்டும் பயங்கரமான வேல்யூஸ் பாயிண்ட்னு சொல்லி நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அபாரமான நாள். டேட்டா அனலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், திடமான பண வரவு கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நண்பர்கள் வெளிநாடு பயணம், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு யோகமான காலகட்டங்கள், குழந்தை பிராப்தம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள், நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க, ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கப்பெறக்கூடிய அமோகமான ஆற்றல் இன்றைய நாள் உண்டு. மனசு லேசாக இருக்கும், யாரை பார்த்தாலும் குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக கக்க பக்கம் சிரித்து சும்மா சந்தோஷப்படுவீங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். மகர ராசி நண்பர்கள் மனசு ஒரு அலை மாதிரி எப்பவுமே ஒன் சைடு அப் ஆகும், ஒன் சைடு டவுன். சைன் வேவ் பார்த்தீங்கன்னா அப்படிதான் சல்லுன்னு மேலே போயிட்டு கிளம்பும், எஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஒரு தடவை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், திடீர்னு ஒரு லோ. இன்றைய நாள் கொஞ்சம் லோவாக இருக்கும், அடுத்த நாள் காலையில் திடீர்னு அப் ஆகிடும். இவ்வளோதான் விஷயம். அந்த லோ ஆகிறக்கான காலையும் உங்களுடைய குழந்தையாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு விதமான மனக்குழப்பாக இருக்கலாம். ஏதாவது நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுங்க, நல்ல விஷயங்களுக்கு தானம் பண்ணுங்க, எல்லாமே சிறப்பாக. கும்பராசி நண்பர்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். நண்பர்கள் மூலமா பல நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும், எல்லாத்துக்குமே உங்களால் நல்ல விஷயங்கள் நடக்கும். மனசு சார்ந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக நடக்கும். மீனராசி நண்பர்கள் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் கூடிய ஒரு நாள், பயங்கரமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், எதிர்பார்க்காத லாபம் வெற்றிகள் குவியும்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்சியாரிட்டி பிளேஸ் எ பிக்கஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சின்சியாரிட்டி உங்ககிட்ட இன்னைக்கு பார்க்கலாம். பட்டை கலப்புங்க, அதை பார்த்து பல பேர் அப்படியே அசந்துருவாங்க, அப்படியே அப்பா இங்கே இப்படி வேலை செய்கிறாங்க, இவர்கிட்ட மட்டும் ஒரு தனி விஷயம் தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்கிறேன். சர்வே ஜனா சுகின பவந்த சமஸ்த சம்மங்களானி பவந்த்ரோணு குடும்பம் நன்றி.